பேர் லோகநாதன். ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா வந்திருக்கு. ஒரு பெரிய படத்துக்கு உண்டான அம்சங்கள் அத்தனையும் இருக்குது. ஒரு காட்டை காப்பாற்றுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதில் பழங்காலத்தையும் சேர்த்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய படத்துக்கான அம்சங்கள் அத்தனையும் சேர்த்து எடுத்திருக்காங்க. நல்ல மியூசிக்கெல்லாம் நல்லா வந்திருக்காது. ஓகே, இல்லை அந்த மாதிரியே தெரியல. அது முடிஞ்சளவு தமிழ் நல்லா தான் கொண்டு வந்திருக்காங்க, நல்லா தான் பேசியிருக்காங்க. அதான் சொல்கிறேன், நான் அந்த எடுப்பு நல்லா இருக்குது. அது பார்க்குறதுக்கு அந்த விஷயலாம் உண்மையிலே நல்லா இருக்கு, வந்துருக்கு. இல்லை, கேஜிஎஃபோட ட்ரெண்ட் வேறு, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது இதனோட இது வேறு, கேஜிஎஃபோட இது வேறு, அதனோட ரீச் வேறு. ஆனால் அதை விட இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அதை விடன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு பெரிய படத்துக்கான என்னென்ன அம்சங்கள் இருக்கோ, ஒரு இப்போ வந்திருக்கிற படத்துங்களுக்கு என்ன இருக்கோ, அதனோட இது பார்க்க விஷுவல் நல்லாயிருக்கு, உண்மையில நல்லாயிருக்கு. அதான் ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வர்றது என்னென்னா, அந்த ஒரு ராஜா வந்து கல் கொடுக்குறாருன்னா அப்போவுமே அந்த ஊரை எதிர்த்து தான் அவங்க போராடுற மாதிரி இருக்குது. இதுவும் இப்போ அரசாங்கத்தையோ இல்லை அங்கே உள்ள யார் அரசியல்வாதியோ இல்லை மற்ற யார் பெரிய ஆளோ அதை எதிர்த்து போராடுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதனோட அம்சங்கள் நல்லாயிருக்கு. அவங்களோட கலாச்சாரத்தை பற்றி காட்டுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஓடுமா இந்த படம்? நிச்சயம் ஓடும். இது தமிழ்நாடு கலாச்சாரம் அங்கெல்லாம் இல்லை, இது வந்து மொத்தம் இந்திய கலாச்சாரம். போது இந்த பாதிப்பு எல்லா இடத்துலையும் தானே இருக்குது, அதனால் வாய்ப்புகள் இருக்குது, உண்மையிலே வாய்ப்புகள். கன்னட படம் வருகை அதிகமாகிட்டு, இல்லை கன்னட படம், தமிழ் படம், தெலுங்கு படம்லாம் கிடையாது. படம் நல்லா இருந்தால் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த எவ்வளோ இந்தி படங்கள் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம மொழியே தெரியாமல் இப்போலாம் படங்கள் ஜெயிச்சுட்டு இருந்திருக்கு. ஏன் மொழி மாற்றங்கள் இப்போ தானே வந்து ஒரு அந்த இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் படம் இதில் தான், அதுக்கப்புறம் தான் ஜுராசிக் பார்க் அப்புறம் தான் தமிழ் மாற்றமே வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து அத்தனை படங்களும் ஜெயிச்சிருக்கேன். படம் நல்லா இருந்தால் பார்ப்பாங்க மக்கள். அதுக்கு இதில் அந்த வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிச்சயம் நிச்சயம் பார்ப்போம். ப்ரோ, ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெய்லர். ஆக்சுவலாக வந்து நான் கன்னடாவில் படம் பார்த்துட்டேன், பட் தமிழ் ட்ரெய்லர் பார்த்துக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. தமிழ்லையும் பார்க்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து கன்னடாவிலேயே வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. பட் தமிழில் பார்க்கும்போது நம்மளோட லாங்குவேஜில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ட்ரெய்லரை பார்க்கும்போது, தமிழ் ட்ரெய்லர் பார்க்கும்போது சில கிஷோரோட ஒரிஜினல் வாய்ஸ் இல்லை, அது கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். பட் அதில் டப்பிங் வாய்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன், பட் அதுவுமே நீட்டாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங் தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தமிழ் மூவி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டப் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரே அந்தளவு ரியலாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. பட் இந்த படம் வந்து சொல்லுவாங்கள்ல, பேன் இந்தியான்னு எல்லாருமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் சில படங்களை வந்து தன்னை பேன் இந்தியாவே வந்து மாற்றிக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான் அப்படின்னா கண்டாரா. வரும்போது நார்மல் மூவியாக ஒரே ஸ்டேட்டில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ அதுவாகவே பேன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சி, இப்போ பேன் இந்தியா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு தன்னை மாற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேன் இந்தியாங்கிறது நம்ம உருவாக்க தேவை, அதுவே தன்னை மாற்றிக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கந்தாரா ஒரு ரியல் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். கேஜிஎஃப்க்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் இல்லை. அதாவது கேஜிஎஃப் வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமு, அதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட் வைஸு ப்ளஸ் வந்து மேக்கிங் வைஸு ஒரு நல்லா டெக்னிக்கலாக ஒரு சூப்பர் படம் அப்படின்னா இந்த கந்தாரா படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஆக்டர் ரிஷப் ஷெட்டி அவரே டேரக்ஷனும் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு ஹீரோ ஒரு ஆள் எப்படி நடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி இருக்குது. ரொம்ப ரியலாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெய்லரை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த ஒரு ஃபாரஸ்ட்டு அந்த காட்டை சம்மந்தமான விஷயந்தான் வந்து எடுத்திருக்காங்க போல். ஆல்ரெடி இந்த புஷ்பா அந்த மாதிரி படங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம பார்த்துருக்கோம். பட் இதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காடை வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் போல் அந்த விஷயமும் காட்டியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிஷோரு ப்ளஸ் ஹீரோக்கான இடையில் இருக்க அந்த கிளாஸ் வந்து பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே ட்ரெய்லர் நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. மூவிக்கு ரொம்ப ஈகராக விட்டுருக்கீங்க. 15 வந்து ரிலீஸ் ஆகுதுன்றாங்க, ரொம்ப வெயிட்டிங். தமிழ் டப்பிங்காக வெயிட் பண்ணிட்டு டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலும் எனக்கு புரியல. தமிழ் டப்பிங்காக வெயிட் பண்ணிருந்தேன், அதுக்காக வந்துருச்சு. எல்லா மொழிலையும் வந்து விட்டுட்டாங்க, எங்கே தமிழில் வரலன்னு அதுக்காக வெயிட் பண்ணிருந்தேன். தமிழையும் வந்து ட்ரைலரில் படம் பார்த்தது எப்படியோ அதே மாதிரி தான் தமிழையும் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது ப்ரோ. இந்த டைரக்டரோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், அவர் தனி தமிழில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து உருவாக்கியிருக்காரு. அவர் படம் எடுத்து தான் பேசிச்சு. ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து டைரக்டர் கன்னடத்தில் வந்து
பேன் இந்தியாவே இந்த படம் வந்து எல்லாருமே வந்து அவங்க மொழியில் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால போது அது டேரக்டரோட அது டேலண்ட்டு தான் சொல்லணும். இந்த படத்தோட ப்ளஸ் வெற்றியை பார்த்தீங்கன்னா டேரக்டரோட ஹார்ட் ஒர்க் தான். நீங்கள் கன்னடத்தில் ஆல்ரெடி படம் பார்த்துட்டீங்க, பேன் இந்தியாவை கொண்டு போகிற அளவுக்கு ஒர்த்து தானே ப்ரோ? ஒர்த்து தான் ப்ரோ. அதாவது இப்போ ஒரு 120 ரூபா 200 ரூபா டிக்கெட் வாங்குறோம்னா அந்த 120 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வந்து உள்ள படத்தில் விஷயம் இருக்கணும். அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து அந்த உட்காந்து படம் பார்க்கணும். அந்த அழகாக கொண்டு வந்திருக்காங்க. கேஜிஎஃப்ல எப்படி ஃபஸ்ட்டு பாட்டு வந்து நம்ம யாருக்கும் தெரியாது, செகண்ட் பாட்டு வந்த பின்னாடி எல்லா சீன்ஸுமே நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸ்லாம் வந்து படம் முடிஞ்சிருச்சுன்னு அப்படி நம்மளுக்கே தெரியாது, தேட்டரில் லைட்டு போட்டால் தான் தெரியும் படம் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஹைலைட்டாக இருக்குது.